அனைவரையும் பிரமிக்க வைத்த ஸ்ரீ விஜயேந்திரர் ஊரில் உள்ளோர்க்கெல்லாம் மாலை நடைபெற இருக்கும் ஜோதிட போட்டியின் முடிவை அறிய ஆவல் ஏற்பட்டது. சபை கூடும் முன்னரே மண்டபத்தில் ஜனங்கள் வந்து சேர்ந்த வண்ணம் இருந்தனர். மாலை சபை கூடிய போது ஜனத்திரள் அலைமோதியது. தஞ்சை அரசர் முன்னிலையில் போட்டியின் முடிவு அறிவிப்பதாக வரவேற்று பேசியவர் கூறினார். அரசர் கேட்டுக்கொண்டபடி நேற்றைய தினம் பையிலிட்டு சீலிட்டவற்றை நகரத்தின் முக்கியஸ்தர் அவரே கொணர்ந்து தந்தார். சீல் வைத்தது சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்த பின்னர் முதலில் ஜோதிடர் பிரபஞ்சன சர்மாவின் பையை பிரிப்பதென முடிவாயிற்று. அதன்படியே பிரித்து பார்த்து படித்தபோது அரசர் உட்பட அனைவரும் கரகோஷம் செய்தனர். ஆம், ஸ்ரீமடத்திற்கு நாளை ராஜா ஒருவரால் கிராமம் ஒன்று தானமாக கிடைக்கும் என்று அந்த ஜோதிட நிபுணர் சர்மா நேற்றே எழுதியிருந்தது இன்று நடந்துள்ளதல்லவா? தானமாக தந்த ராஜாவே சபையில் முன்னிலை வகிக்கிறார் அல்லவா? ஆஹா, கேரளத்து ஜோதிடர்களுக்கே ஒரு தனி திறமை உண்டு. அது இப்போதும் நிரூபணமாகி இருக்கிறது என்று சபையில் உள்ளோர் பேசிக்கொண்டனர். அது இருக்கட்டும், அவர் ஜெயித்தது இருக்கட்டும். நம் சுவாமிகள் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை பிரிக்கப் போகிறார்கள், அதை கவனிப்போம் என்று ஆவலாயினர். ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் எழுதியிருந்த ஓலையை பிரித்து படித்தபோது அதில் இப்போதைய முகூர்த்தத்தை வைத்து பார்க்கும்போது நாளை நமது ஸ்ரீமடத்திற்கு தஞ்சாவூர் அரசர் சவ்வப்ப நாயகர், அவர் மகன் அச்சுதப்ப நாயகர், சகோதரர் சின்ன சவ்வப்ப நாயகர் ஆகியோர் நேரில் வந்து கிராமம் ஒன்றினை தானமாக தருவார்கள் என்று எழுதியிருந்தார். இதோடு விட்டிருந்தால் இது சாதாரணமாய் இருந்திருக்கும். இந்த செய்தியை படித்து கொண்டிருக்கும் போது என்று ஆரம்பித்து ஜோதிடர் சர்மா தொடர்பாய் ஒரு நிகழ்ச்சியையும் எழுதியிருந்தார். அதே போல் அதே விஷயத்தை அந்த நேரத்தில் ஒருவர் ஓடோடி வந்து சொன்னார். அதுவும் விஜயேந்திரர் எழுதியிருந்ததும் மிகவும் சரியாக இருக்கவே எழுதியிருந்தது போலவே நடக்கவே அந்த கும்பகோணமே அதிரும் வண்ணம் கரகோஷம் விண்ணை பிளந்தது. அப்படி என்ன விஜயேந்திரர் எழுதியிருந்தார்? அதை படிப்பதற்கு முன் உங்களில் சிலருக்கு இந்நிகழ்ச்சியை பற்றி ஒரு சந்தேகம் எழுந்திருக்கும். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதாவது விஜயேந்திரருடன் போட்டியிட வந்தவர் தஞ்சாவூர் அரசரின் ஆஸ்தான வித்வான். அவருக்கு மறுநாள் தனது அரசர் ஸ்ரீமடத்திற்கு தானம் தருவது தெரியாமலா போயிருக்கும்? நகை போன்று வேறு ஏதாவதா இருந்தால் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒரு கிராமத்தையே தானமாக தருவதென்றால் முன்கூட்டியே அதற்கான நடைமுறைகள் அரண்மனையில் நிகழ்ந்திருக்கும் அல்லவா? ஆனால் இந்த விஷயம் ஆஸ்தான வித்வானுக்கு தெரியாமலா இருந்திருக்கும்? அது தெரிந்துதான் அவர் பிரச்சன பாகத்தில் போட்டி என்று சொல்லி இதை எழுதியிருப்பார் என்று சிலர் எண்ணக்கூடும். இது தவறில்லை. இதே போல் ஸ்ரீ விஜயேந்திரருக்கும் இது தொடர்பாக முன்பே தெரிந்திருக்கக்கூடும் என்று சிலருக்கு தோன்றக்கூடும். இதுவும் தவறில்லை. ஏனெனில் அரசர் ஸ்ரீமடத்திற்கு வருகிறார் என்றால் முன்கூட்டியே பணியாளர்கள் மூலம் தெரிவித்து விடுவதுதானே அரச மரபு. அதுவும் அறிவில்லி மங்கலம் என்னும் கிராமத்தை ஸ்ரீமடத்திற்கு தானமாக தருவதென்றால் அது குறித்து முன்கூட்டியே தெரிவிக்காமலா இருந்திருப்பார் என்றும் சிலர் எண்ணலாம். இதுவும் தவறில்லைதான். ஆனால் இப்படியெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பிருந்திருக்கலாம் என்பது அனுமானமே தவிர இந்த நிகழ்ச்சியில் அவ்வாறு முன்கூட்டியே எதுவும் தெரியாமல் பிரஷ்ன ஜோதிடத்தின் மூலமே எழுதியுள்ளனர் என்பதற்கு ஸ்ரீ விஜயேந்திரர் எழுதியுள்ளதே சாட்சி. ஆம், இதை போன்ற இன்ன அரசர்கள் வந்து ஸ்ரீமடத்திற்கு கிராமதானம் தருவார்கள் என்பதோடு நிறுத்தாமல் இந்த செய்தியை படித்து கொண்டிருக்கும் போது ஜோதிட நிபுணர் பிரபஞ்சன சர்மாவிற்கு புத்திரன் பிறந்த செய்தியை ஒருவர் சபையில் வந்து கூறுவார் என்று விஜயேந்திரர் எழுதியிருந்தார். இப்படியும் நிகழுமா என்று எல்லோரும் நினைத்த க்ஷண நேரத்தில் ஒருவர் ஓடி வந்தார். ஐயா, உங்களுக்கு புத்திரன் பிறந்த செய்தியை உங்களிடம் கூறுமாறு உங்கள் வீட்டார் கூறினார்கள், அதனால்தான் தஞ்சையிலிருந்து ஓடி வந்தேன் என்று ஜோதிடர் சர்மாவிடம் கூறினார். உடனே சர்மா எழுந்து ஸ்ரீ விஜயேந்திரர் கால்களில் விழுந்து, சுவாமி, இதுவரை நாங்கள்தான் ஜோதிடத்தில் பிரஷ்ன பாகத்தில் வல்லவர்கள் என்ற இருமாப்புடன் எல்லோரையும் போட்டிக்கு அழைத்து தோற்கடித்து வந்தோம். தாங்கள் ஜோதிடர்களுக்கெல்லாம் திலகம் போன்றவர், மேரு போன்றவர். நாளை என்ன நடக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை ஓரளவுதான் கோடிட்டு காட்ட முடியும். நானும் நாளை ராஜாவினால்
தானம் கிடைக்கும் என்றுதான் எழுதியிருந்தேன். ஆனால் தாங்கள் இன்னாரினால் கிடைக்கும் என்று எழுதியிருந்தீர்கள். மாலையில் சபை கூடி முடிவை தெரிந்து கொள்ளும் போது, அதிலும் தங்கள் பையை பிரித்து படித்த போது, அந்த மிகச்சரியான நேரத்தில் என் ஊர்க்காரர் ஓடி வந்து என் வீட்டு செய்தியையே கூறுவார் என்று எழுதியிருப்பது ஜோதிட சாம்ராஜ்யத்திலேயே இதுதான் முதலாவதாகும். குழந்தை எப்போது பிறந்ததோ அதை வைத்துத்தான் அதன் பலாபலன்களையும் ஜாதகத்தையும் கணிப்பது வழக்கம். ஆனால் தாங்களோ குழந்தை எப்போது பிறக்கும் என்பதை அறிந்து, அதை எப்போது ஒருவர் வந்து சொல்லக்கூடும் என்பதை அறிந்து, ஆஹா ஆஹா ஆஹா, என் வாழ்நாளில் தங்களை போன்ற ஒரு அற்புத ஜோதிடரை இனி காண கிடைக்க முடியாது சுவாமி, முடியாது என்று உணர்ச்சி பூர்வமாய் ஸ்ரீ விஜயேந்திரர் கால்களை கட்டி பிடித்து கதறி அழுதார். அப்பா எழுந்திரு, எல்லாம் அந்த மூலராமன் அனுகிரகம். நீயும் உண்மையிலேயே திறமையுள்ளவன்தான். உன் திறமை மேலும் பளிச்சிட அந்த ஹரி உனக்கு அருள் பாலிப்பார் என்று ஆசி கூறினார். ஸ்ரீ விஜயேந்திரர் எழுதிய ஓலையில் இன்னமும் கூட பல செய்திகளை தெரிவித்திருந்தார். செய்தியை சொல்ல வருபவன் குதிரை வண்டியில் வருவான். அவன் வண்டியிலிருந்து இறங்கி கோணி பையை உதறும் போது பள்ளி ஒன்று அதனில் நின்றும் கீழே விழும் என்றெல்லாம் எழுதியிருந்தார். அரசர் ஒரு பக்கமும், ஜோதிடர் ஒரு பக்கமும், சபையில் இருந்த மக்கள் ஒரு பக்கமும் ஸ்ரீ விஜயேந்திரரை நினைத்து மகிழ்ந்து படித்து கொண்டிருக்கையில் மகிழ்ந்து கொண்டிருக்கையில் சற்று முன் வண்டியில் நடந்தது நடந்தபடி இங்கே சபையில் எப்படி படிக்கப்படுகிறது என்ற செய்தி சொல்ல வந்தவன் விக்கித்து நின்றான். இது நேற்றே எழுதப்பட்டு இன்று படிக்கப்படுவது என்பதை அறிந்து அவன் ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக குதித்தான். ஏன் இருக்காது? நம் மனம் கூட இந்நிகழ்ச்சியை படித்து துள்ளி குதிக்கிறதல்லவா? ஸ்ரீ விஜயேந்திரர் நிகழ்த்திய நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் நம்மை மெய்மறக்க செய்பவை. முன்பே சொன்னபடி ராஜா ஸ்ரீ குருராஜாச்சாரின் ஆய்வுகளை அடிப்படையாக வைத்து ஸ்ரீ விஜயேந்திரரை பற்றி நான் ஒவ்வொரு பாகத்திலும் எழுதி வருகிறேன். அடுத்த 5 பாகத்திலும் எழுதுவேன். இப்படி நவநவமாய் மகிமைகளை ஸ்ரீ விஜயேந்திரர் நிகழ்த்தினாலும் அனைத்தும் ஸ்ரீ மூலராமன் அருள், தனது குரு ஸ்ரீ வியாசராஜரின் அருள் என்றே எப்போதும் சொல்வார். அந்த வியாசராஜரின் மூல பிருந்தாவனம் உள்ள நவ பிருந்தாவனத்திற்கு நாம் இப்போது செல்லவிருக்கிறோம். அங்கும் நவநவமாய் செய்திகள் இருப்பதை அறிய இருக்கிறோம். வாருங்கள், செல்வோம் நவ பிருந்தாவனம்.